போதே தலையை பார்த்துனாரு என்ன எதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து யாராவது நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபுவே பக்தபதாரம் பக்தாக்கிய மகாபக்தத்தையும் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னைக்கு சின்ன பிற சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரர்கள் ஏன் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம்னா அதுவாக வந்து சைத்தன்ய மகாபிரபு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல போகணும். ஏன்னா அவர் பக்த அவதாரம் பக்தாக்கி பிடிக்கிறார் அவங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியேப்பட்ட சம்பிரதாயத்தில் கூட ஆச்சாரர்கள் நீங்கள் உள்ளே கொஞ்சம் ஆராய்ச்சி போனீங்கன்னா அவங்க நல்லாவே தெரியும் சைத்தன்ய மகாபிரபு பகவான் சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருந்தால் கூட கல்வியில் வந்து பகவானுடைய அவதாரம் கல்வி அவதாரம் மட்டும்தான் சாஸ்திரத்தில் பிரகடனம் பண்ணிப்பட்டதுனால சாஸ்திரத்தை மட்டும் நம்பவர்கள் தான் வந்து வைதிகர்கள் வைஷ்ணவர்கள் அந்த ரீதியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவான் தான் இது பண்ணுறது. ஆனால் உள்ளூர் அவங்களுடைய போர் மாற்றில் இதே கருவில் அவங்க தெரியும் சைத்தன்ய மகாபிரபு பகவான் அப்படின்றது. அப்படி பகவானே வந்து இந்த உலகத்தில் பக்தராக வரும்பொழுது அவரே நம்ம பகவானாக ஒத்துக்கிறதில்லை அப்படின்ற பட்சத்தில் புத்தர் கூட வந்தார். புத்தர் நம்ம பகவான் சொல்லணும் நான் இருக்கா சொல்கிறது ஏன் கலியுகத்தில் வந்து பகவானே வந்து தன்னை பகவான் சொன்னால் கூட நம்ம டேட்டா சொல்லிடலாம் கிருஷ்ணா நீங்கள் வந்து சாத்திர சொல்லிட்டீங்க உங்களுக்கு அங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நான் மன்னிச்சுருங்க நான் வந்து ஒத்துக்கிறது எனக்கு வாய்ப்பு இல்லை கல்கியாக வந்து நான் பார்த்து ஒத்துக்கிறேன் இது வரைக்கும் கிருஷ்ணனை மட்டும் நான் வழிபடுறேன் அந்த மனிதன் நீங்கள் நம்ம வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் என் மனதில் தான் இருக்கும் யாருன்னா ஒரு ஆறு தடவை தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் இல்லாதீங்க நம்ம வந்து பகவானை வந்து நம்ம குரு யாருன்னு தெரிஞ்சு சாது யாரு தெரிஞ்சு சாஸ்திரம் இந்த மூன்று விஷயங்கள் அதனுடைய உண்மையான தாற்பயங்கள் என்னென்னு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையை வந்து வெற்றி எடுக்கிற வாய்ப்பு. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே எதுக்கு வரணும்னா அதுக்குமேலே நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்னென்னு உணர்ந்து அதை நம்ம வெற்றி அடிக்கும். அதுதான் வந்து இந்த பாகவதனுடைய முதல் ஸ்லோகமே அது எல்லாமே இருக்கு. 18,000 ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கம் தான் வந்து இந்த முதல் ஸ்லோகமே. இந்த பிரபு வந்து வர வாரங்களில் எல்லாருக்கும் வருது. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கக்கூடிய ஒரு 15 பக்தர்கள் இந்த டீமே நீங்கள் மெயின்டைன் பண்ணால் அவர் ஒரு பக்தர்களை பொறுத்த வரைக்கும் 15 டிக்கெட்டு 20 டிக்கெட்டு ஏதோ ஒரு டிக்கெட்டை முதல்ல வந்து மேலே போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த கலெக்ஷன் தான் தேவை. நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆத்மாக்கள் வந்து வெற்றி பெற நம்ம அவசியமே தவிர மாசெலாம் கூட்டி நம்ம ஒன்றும் ஒன்றும் பண்ணுறது அவசியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணனே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கட்டாதெல்லாம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதை மெயின்டைன் பண்ணி அவர் மெயின்டைன் பண்ணிப்பார் அந்த வேலையை. அதே சமயத்தில் நம்மளோட மெயின்டெனன்ஸ் என்னன்னு சொன்னால் நம்மளை இங்கே தக்க வச்சுருப்போம். இங்கேருந்து நீங்கள் எப்போ நான் அடுத்த வாரம் வர முடியாதுன்னு சொன்னால் அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் சுக்குத்தி குறையுது அப்படின்னு. சுக்குத்தி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இங்கே இருக்க கண்டிப்பாக இருப்போம். சுக்குத்தி எவனுக்கு இல்லையோ அவன் கடை வாங்கிட்டு தான் இருப்பான். மீன்ஸ் தானே யாராவதுகிட்டே கடை வாங்கி இருப்போம் இல்லையா உண்மையான சுக்குத்தி. அட்லீஸ்ட் இந்த 15 டிக்கெட்டாவது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து பகவத் வாணி கேட்கறதுக்கோசம் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அவர் 5 பேசுறது கூட தயாராக இருப்பார். அரே